Question number 19. ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1.5 கோப்பை அரிசிக்கு 2¾ கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையேயான விகிதத்தை எழுதுக. பாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ. ரேஷியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு வரும். பாஸ் ரேஷியோனா விகிதம், ஃபிராக்ஷன்னா பின்னம். ரேஷியோல 4:100 எழுதுவோம். இத பின்னத்துக்கு மாத்தி எழுதும் போது 4/100 எழுதுவோம். இதே லாஜிக் தான் அப்படியே இந்த சம்லயே யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணலாமா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அரிசி, அடுத்து தண்ணீர், இது ரெண்டுக்குமான விகிதம் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? மிக்சடு ஃபிராக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. 1:1/2 அடுத்து இஸ் டு 2:3/4. இந்த மிக்சடு ஃபிராக்ஷன்ல இருக்கிறத ஃபிராக்ஷனுக்கு, அதாவது பின்னத்துக்கு நம்ம மாத்தணும். எப்படி மாத்துறது? 2 × 1 2 2+1 3. அப்ப 3/2 எழுதலாமா? இஸ் டு. அடுத்து இதுவும் மிக்சடு ஃபிராக்ஷனா இருக்கு. அப்ப 4 × 2 8 8+3 11 11/4. பஸ் புரியும் நினைக்கிறேன். மிக்சடு ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனுக்கு மாத்தி எழுதுறோம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரேஷியோ அரிசிக்கும் தண்ணீருக்கும் 3/2 × 11/4 கிடைச்சிருக்கு. ஓகேவா பாஸ்? இப்ப இது நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ரெண்டு புள்ளி வச்சிருக்கனால இது விகிதத்துல இருக்கு. இத பின்னத்துக்கு நம்ம மாத்த போறோம். எப்படி மாத்துறது? அப்படியே மாத்திரலாம். 3/2 × 11/4 மாத்தலாமா? பாஸ் புரியும் நினைக்கிறேன். புள்ளி வச்சிருந்தா விகிதம், அதை டிவைடுக்கு மாத்தணும் அப்படின்னா பின்னத்துக்கு மாத்தணும். பின்னத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப இந்த 11/4 அப்படியே நீங்க மேல எடுத்துட்டு போகணும். மேல எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா மல்டிப்ளை ஆயிரும். இந்த வேல்யூ அப்படியே உல்டா ஆயிரும், 4/11 மாறிடும். அப்போ 3/2 × 2 × 4/11. பஸ் நல்லா கவனிங்க. இதுல மேல இருக்குது அரிசி, கீழே இருக்குது தண்ணீர். 3 × 4 = 12 கிடைக்கும். 11 × 2 = 22 கிடைக்கும். ரெண்டையும் 2 டேபிள்னால அடிச்சு கொடுக்கலாமா? 6 × 2 = 12 11 × 2 = 22. ஃபர்தரா அதை அடிச்சு கொடுக்க முடியுமானா? முடியாது. அப்போ அரிசியோட விகிதமும் தண்ணீரோட விகிதமும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா 6:11. அப்ப இந்த க்வெஸ்சனுக்கு சரியான ஆன்சர் 6:11. சரியான பதில் ஆப்ஷன் சி.